வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்னன்னா கோவக்காங்க. கோவக்கானால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு அற்புதமான ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவக்காய் தாங்க சொல்ல முடியும். சரி வாங்க, இந்த கோவக்காயை எப்படிலாம் சாப்பிடலாம் சர்க்கரை நோய்க்கு அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும், பார்த்து பயன்படுத்திக்கங்க. ஐயோ எனக்கு சர்க்கரை வந்து 400 to 500 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சர்க்கரை நோயை அசால்ட்டா எடுத்துக்க முடியாதுங்க. சர்க்கரையினோட அளவு அதிகரிச்சதுனாலும் பிரச்சனை, குறைவானாலும் பிரச்சனை. குறைவானா அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் ரெண்டுமே கிட்னியை வந்து பாதிக்கும் அப்படிங்கறது தான். ஸோ அப்ப சர்க்கரையின் அளவை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதை விட ரொம்ப பெஸ்டானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவக்காய் சொல்லலாம். கோவக்காய், பாவக்காய் இதெல்லாம் சர்க்கரையினோட அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும். இந்த கோவக்காயை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சர்க்கரையினுடைய அளவு ஒர 400 இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு வாரம் இந்த கோவக்காய் ஜூஸை வந்து டெய்லி நீங்க எடுத்துட்டு வாங்க காலையில. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ரியல் டைமில் நம்ம செஞ்சு பார்த்ததுனால உங்கள் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த கோவக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கோவக்காய் அப்படிங்கிறது வந்து இதுக்கு மட்டும் கிடையாதுங்க, வாய்ப்புன்னு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். இந்த கோவக்காயை பயன்படுத்தி நீங்கள் வந்து சமைச்சும் சாப்பிட்லாம். ஆனால் சர்க்கரை நோய்க்கு அப்படின்னா உடனடி தீர்வு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை வந்து ஒரு ஜூஸ் மாதிரி தயார் பண்ணி நீங்க குடிக்கலாம். எப்படி அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 கோவக்காய் வந்து நல்லா மிக்சியில போட்டுட்டு நல்லா அடிச்சிருங்க. அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஜூஸ் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுல ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊத்திட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க. அது கூட நீங்க எதுவுமே நீங்க கலக்க தேவையில்லை, அப்படியே நீங்க சாப்பிடலாம். பெரிய ஒரு கசப்பு எதுவுமே இருக்காது. பாவக்காயோட பார்க்கும்போது கோவக்காயோட கசப்பு தன்மை கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அதை நீங்க அப்படியே நீங்க பருக்கலாம். அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் நீங்க தொடர்ச்சியா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையினுடைய அளவு வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம கேரண்டியா சொல்ல முடியும். இதே போல நீங்க பாவக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆனா நல்ல ஒரு ரெமெடி அப்படின்னா கோவக்காய் நீங்க எடுத்துக்கலாம். அதை தவிர்த்துட்டு நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா வாரத்துல ஒரு 2-3 முறை வந்து நீங்க தொடர்ச்சி அதை எடுத்துட்டு வரலாம். அது மட்டும் கிடையாதுங்க, கோவக்காயை பயன்படுத்தி நம்ம சட்னி அரைக்கலாம், அதுக்கு கோவக்காய் குழம்பு வைக்கலாம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதனுடைய வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. எப்படிலாம் கோவக்காயை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கறதான் நிறைய பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாம இருக்கும். அதற்காக இந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே போடுறோம். ஸோ சர்க்கரையினுடைய அளவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கோவக்காய் ஜூஸ் சாப்பிட்டா சரியாயிரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோ மூலம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நம்புறேன். இது நீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கோவக்காயை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாகை தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாவது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும்.